Hi everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து ஒரு டாபேலிங்கிற குஜராத்தி ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பொடி ஒன்னு நம்ம பிரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன தேவைங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். இது வந்து கொஞ்சம் dry coconut. நம்ம ஒண்ணுல coconut துருவி ஒரு இந்த மாதிரி எடுத்து ஒரு நாள் வச்சிட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணா அது கொஞ்சம் dry ஆகி இருக்கும். இந்த coconut பீஸ் பெருஞ்சீரகம் சொல்றோம், சோம்புன்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு, வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூனு, ஒரு அஞ்சு மிளகாய் நான் எடுத்திருக்கேன் கவரமாக. இது வந்து ஒரு பே லீஃப் ஒன்று, ஒரு பட்டை, இந்த கிராம்பு ரெண்டு மூணு எடுத்திருப்பேன். இது வந்து இந்த அன்னாசி மொக்குன்னு சொல்லுவாங்களே அது, ஏலக்காய் ஒன்று. இந்த இது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ண போகிறோம். இது மட்டும்தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்கும் போது அதோட என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்பூன் சுகரு, இது வந்து ஆமச்சூர் பவுடர், மாங்காய் தூள்னு சொல்லுவோம் இல்லையா அது, இதில் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, மிளகாத்தூள், நம்ம ஆல்ரெடி மிளகாய் போட்டிருக்கிறதுனால இதுலேருந்து நான் ஒரு அரை ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிடணும் லாஸ்ட். இது ஃபஸ்ட்டு இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைக்க போகும்போது இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பொடியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் வறுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பெருஞ்சீரம் போட்டுக்கிறேன், இப்போ சீரகம், இதில் தனியா கொத்தமல்லி போட்டுக்கிறேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு அதையும் வேற நான் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காய் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த ஆமச்சூர் பவுட்ரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க போகிறோம். இப்போ இந்த பவுடரை வந்து நம்ம நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சாச்சு, இந்த மாதிரி வரும். இந்த பவுடரை வச்சு தான் நம்ம அந்த இது மிக்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். இதுவும் புளி தண்ணி வச்சும் பண்ண போகிறோம். இதுக்கு வேறு என்னென்ன இந்த டாபேலி டிஷ்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த பன்னு தான் மெயின், இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கேயும் மட்டும் கட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். இங்கே இந்த ரெண்டு சைடு மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையுமே அதே மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அதுக்குள்ளார ஸ்டஃபிங் வைக்கலாம். பட்டரு இந்த மாதிரி வேக வச்சு நல்லா மசிச்ச இது உருளைக்கிழங்கு. இது வந்து நம்ம லாஸ்ட்டாக இந்த டிஷ் வந்து உள்ளார ஸ்டஃபிங்லாம் பண்ணோன்னே அதை வந்து நம்ம இதில் வந்து ஸ்டிக் பண்ணி இப்படி எடுப்போம், அதை ரப் பண்ணுவோம் அந்த ஓரத்தில் வந்து இது ஒட்டி வரதுக்காக. இந்த சேவும் இந்த பீனட் வந்து ஃப்ரை பண்ணி நிலக்கல்ல வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். மாதுளம்பழம் அந்த இது வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப இல்லை கொஞ்சமாக அந்த இது எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணி, ஆனியன் கட் பண்ணது, ஆயில் கொஞ்சம் வேணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பவுடரையும் இந்த புளித்தனியையும் நம்ம இது பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிலோட மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட்டு முதல்ல இந்த புளி சட்னியை நம்ம ரெடி பண்ணணும். நான் புளித்தனியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா ஒரு லைட்டாக கொஞ்சம் இதாக கொதிச்சாலே போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிறதுக்கா இது கொஞ்சம் ஹீட் ஆனாலே போதும். இப்போ நான் இதில் வந்து இந்த இது மசிச்சு வச்ச பொட்டேட்டோவெல்லாம் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா இதோட மேஷ் பண்ணி இதுவாக்கணும். மசாலா ரெடி ஆகிடுச்சு அந்த ஸ்டஃபிங்க்கு. அது இல்லாமல் இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு புளி சட்னி, அதுவும் இந்த க்ரீன் சட்னி நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இது க்ரீன் சட்னி எப்போதும் போலலாம் நம்ம கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமாக லெமன் ஜூஸு, உப்பு,
கொஞ்சம் ஒரு க்ரீன் சில்லி போட்டு மிக்சியில் அரைச்சது இந்த சட்னி. இதெல்லாம் தான் இப்போ நம்ம அந்த ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நான் ஸ்டஃபிங் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் சட்னியை இந்த இதில் கீழே இது அப்ளை பண்ணிடுறேன். இந்த சைடில் வந்து இந்த புளி சட்னி அப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ஸ்டஃபிங்கை நம்ம உள்ளார இது பண்ணிட்டோம். இதுக்கு பிறகு வந்து இந்த ஆனியன் கொஞ்சமாக உள்ளார வச்சுட்டு திரும்ப இதே இதை சீல் பண்ணிடுவோம். இதை வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடித்த பிறகு இதை வந்து நம்ம இந்த இதில் நல்லா ஸ்டிக் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்துடும். இந்த பொமோகிரானட்டையும் இந்த சைடில் அதையும் நான் ஸ்டிக் பண்ணுறேன். நல்லா இந்த பொமோகிரானட்டை இதில் ஒட்டி இது வரும். இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக பட்டர் இது போட்டு இதில் தான் நான் டோஸ்ட் பண்ண போகிறேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி டோஸ்ட் பண்ணுறேன். நம்ம அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தாலே இது இது சாப்பிட்லாங்க. இது நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டும் ஒரு புளிப்பு, எல்லா டேஸ்ட்டும் இதில் இருக்கும். புளிப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும், கொஞ்சம் காரம் இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த இது, இந்த சாட் ஐட்டம் நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது நல்லாவே இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவினிங்க்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். நல்ல ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இதை நம்ம ஒன்று எடுத்தாலே இது நல்லா ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.